கொரோனா பெருந்தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதில் அரசின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து துரிதமாக பணியாற்றி வருகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாம் அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலையால் நாட்டில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் இதனை தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் தங்களது மாநிலங்களில் உள்ள மக்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்குமாறும் துயரமான இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதோடு அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களையும் அரசுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார் உள்ளூர் அளவில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றிற்கு முறையாக தீர்வு காண்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார் தொற்று பாதிப்பு ஏற்பட்ட பிறகு கடந்த பதினான்கு மாதங்களில் மத்திய மாநில அரசுகளால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் செயல்பாடு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் மருத்துவமனைகளில் கூடுதல் படுக்கை வசதிகள் ஆக்ஸிஜன் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளை விரைவாக ஏற்படுத்த மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து மத்திய அரசு பணியாற்றி வருவதாகவும் இந்த கூட்டத்தில் பிரதமர் தெரிவித்தார் நாடு முழுவதும் தற்போதுள்ள ஆக்ஸிஜன் உற்பத்தி கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும் அளவு இருப்பில் உள்ள ஆக்ஸிஜன் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளின் இருப்பு குறித்து இந்த கூட்டத்தில் பிரதமருக்கு எடுத்துரைக்கப்பட்டது